உங்களோட கொஞ்சம் பேசணும். 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 என்ன சொல்லுங்க? சுத்தி வளைச்சு எதுக்கு? ஸ்ட்ரைட்டாவே சொல்றேன். I love you. என்ன சொல்லுங்க? சுத்தி வளைச்சு ஸ்ட்ரைட்டாவே சொல்றேன். I love you. என்ன சொல்லுங்க? சுத்தி வளைச்சு ஏன் நேரடியாகவே சொல்கிறேனே. ஐ லவ் யூ. என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க? நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். அதனால தான் சிரிச்சேன். என்னங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க? நான் சீரியஸா சொல்றேன், அதனால தான் நான் சிரிச்சேன். என்னங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க? நான் சீரியஸா சொல்றேன், அதனால தான் நான் சிரிச்சேன். நான் உங்களை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆஹா, என்ன அழகு! காதல வாக்மேன் மாட்டிக்கிட்டு அதுல ஏஆர் ரஹ்மான் மியூசிக்க கேட்டுக்கிட்டே நீங்க நடக்கிற அழகு இருக்க. ஐ அட்மயர் யூ. நான் ரொம்ப நாளாவே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆஹா, என்ன அழகு! காதுல வாக்மேன் மாட்டிக்கிட்டு அதுல ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கை கேட்டுக்கிட்டே நீங்க நடக்கிற அழகு இருக்கே. ஐ அட்மயர் யூ. நான் ரொம்ப நாளாவே உங்களை பின்தொடர்ந்துகிட்டு இருக்கேன். ஆஹா, என்ன அழகு! காதில் வாக்மேன் மாட்டிக்கிட்டு அதில் ஏஆர் ரஹ்மான் இசையை கேட்டுக்கிட்டே நீங்கள் நடக்கிற அழகு இருக்கே. நான் உங்களை விரும்பி பார்க்குறேன். Do you smoke? இல்லை, தம் அடிக்கிற பழக்கம் உண்டான்னு கேட்டேன். Do you smoke? இல்லை, தம் அடிக்கிற பழக்கம் உண்டான்னு கேட்டேன். Do you smoke? இல்லை, தம் அடிக்கிற பழக்கம் உண்டான்னு கேட்டேன். நோ. ட்ரிங்க்? நெவர். கிடையாது. குடிக்கிறது? கிடையவே கிடையாது. இல்லை. அப்ப குடிக்கிறது? கிடையவே கிடையாது. வேற ஏதாவது கெட்ட பழக்கம்? I am from good family, you know. வேற ஏதாவது கெட்ட பழக்கம்? நான் நல்ல குடும்பத்திலேருந்து வரேன், தெரியுமா? வேற ஏதாவது கெட்ட பழக்கம்? நான் நல்ல குடும்பத்திலேருந்து வரேன், தெரியுமா? சோ உங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது? எந்த பழக்கமும் கிடையாது. சாரி, நான் உங்களை லவ் பண்ண முடியாது. ஏன்? சோ உங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. எந்த பழக்கமும் கிடையாது. சாரி, நான் உங்களை லவ் பண்ண முடியாது. ஆக உங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. எந்த பழக்கமும் கிடையாது. மன்னிச்சுக்கோங்க, என்னால் உங்களை காதலிக்க முடியாது. டெய்லி கேலண்டர் கிழிக்கிற பழக்கம் உண்டா? காதலுக்கும் கேலண்டருக்கும் என்னங்க சம்பந்தம்? கேலண்டரில் டெய்லி ரெண்டு லைன்ஸ் வரும். டெய்லி கேலண்டர் கிழிக்கிற பழக்கம் உண்டா? காதலுக்கும் கேலண்டருக்கும் என்னங்க சம்பந்தம்? கேலண்டரில் டெய்லி ரெண்டு லைன்ஸ் வரும். தினம் கேலண்டர் கிழிக்கிற பழக்கம் உண்டா? காதலுக்கும் கேலண்டருக்கும் என்னங்க சம்பந்தம்? கேலண்டரில் தினம் ரெண்டு வரிங்க வரும். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான லைன், கெட்டவன் நல்லவன் ஆகும்போது நல்லவன் கெட்டவன் ஆவதில் ஆச்சரியம் இல்லை. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான லைன், கெட்டவன் நல்லவன் ஆகும்போது நல்லவன் கெட்டவன் ஆவதில் ஆச்சரியம் இல்லை. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான வரி, கெட்டவன் நல்லவன் ஆகும்போது நல்லவன் கெட்டவன் ஆவதில் ஆச்சரியம் இல்லை. இன்னைக்கு நீங்க நல்லவனா இருக்கலாம், ஏன்னா நீங்க வளர்ந்த அட்மாஸ்பியர் அப்படி. நாளைக்கு சூழ்நிலை மாறும்போது நீங்க கெட்டவனாயிட்டா? இன்னைக்கு நீங்க நல்லவனா இருக்கலாம், ஏன்னா நீங்க வளர்ந்த சூழ்நிலை அப்படி. நாளைக்கு சூழ்நிலை மாறும்போது நீங்க கெட்டவனாயிட்டா? இன்னைக்கு நீங்க நல்லவனா இருக்கலாம், ஏன்னா நீங்க வளர்ந்த அட்மாஸ்பியர் அப்படி. நாளைக்கு சூழ்நிலை மாறும்போது நீங்க கெட்டவனாயிட்டா? எங்க இப்படி சந்தேகப்படுறீங்க? வாழ்க்கையில சில விஷயங்களை நம்ம நம்பிதான் ஆகணும், அப்பதான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நம்ம வாழ போறது கொஞ்ச நாள் தானே. எங்க இப்படி சந்தேகப்படுறீங்க? வாழ்க்கையில சில விஷயங்களை நாம நம்பிதான் ஆகணும், அப்பதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நாம வாழ போறது கொஞ்ச நாள் தானே. ஏங்க இப்படி சந்தேகப்படுறீங்க? வாழ்க்கையில சில விஷயங்களை நாம நம்பிதான் ஆகணும்,
அப்போ தான் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம வாழ போகிறது கொஞ்ச நாள் தானே. அதே தான் நானும் சொல்கிறேன். நம்ம வாழ போகிற கொஞ்ச நாள ஒரு கெட்டவன் கையில் கொடுத்து அது வேஸ்ட் எடுக்கூடாது இல்லையா? ஆனால் நான் கெட்டவே இல்லையே. அதே தான் நானும் சொல்கிறேன். நாம் வாழ போகிற கொஞ்ச நாள ஒரு கெட்டவன் கையில் கொடுத்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா? அதே தான் நானும் சொல்கிறேன். நாம் வாழ போகிற கொஞ்ச நாள ஒரு கெட்டவன் கையில் கொடுத்து அதை வீணாக்கிடக்கூடாது இல்லையா? நோ, இதில் ஆர்கியூ பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கு லவராக வரவருக்கு சில குவாலிட்டிஸ் இருக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? சொல்லுங்க. நோ, இதில் ஆர்கியூ பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கு லவராக வரவருக்கு சில குவாலிட்டிஸ் இருக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? சொல்லுங்கள். இல்லை, இதில் விவாதம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கு காதலனாக வரவருக்கு சில குணாதிசயங்கள் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? சொல்லுங்கள். அவர் ஏற்கனவே ஸ்மோக்கராக இருந்திருக்கணும், இப்போ ஸ்மோக் பண்ணக்கூடாது. அவர் ஏற்கனவே ட்ரங்கடாக இருந்திருக்கணும், இப்போ ட்ரிங்க் பண்ணக்கூடாது. அவர் ஏற்கனவே ஸ்மோக்கராக இருந்திருக்கணும், இப்போ ஸ்மோக் பண்ணக்கூடாது. அவர் ஏற்கனவே ட்ரங்கடாக இருந்திருக்கணும், இப்போ ட்ரிங்க் பண்ணக்கூடாது. அவர் ஏற்கனவே சிகரெட் பிடிக்கிறவராக இருந்திருக்கணும், இப்போ பிடிக்கக்கூடாது. அவர் ஏற்கனவே குடிக்காரனாக இருந்திருக்கணும், இப்போ குடிக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கணும். அந்த பொண்ணு அவனை விட்டுட்டு இன்னொருத்தனோட ஓடி போயிருக்கணும். அது மட்டும் இல்லை, அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கணும். அந்த பொண்ணை அவனை விட்டுட்டு இன்னொருத்தவனோட ஓடி போயிருக்கணும். அது மட்டும் இல்லை, அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கணும். அந்த பொண்ணு அவனை விட்டுட்டு இன்னொருத்தனோட ஓடி போயிருக்கணும். அப்படி அவ ஓடி போனதுக்கு அப்புறமும் கூட இவன் அவளையே நினைச்சு சுத்திட்டு இருக்கணும். அப்படிப்பட்ட ஒருத்தரை தேடி பிடிச்சி லவ் பண்றதா என்னோட ஐடியா. அப்படி அவ ஓடி போனதுக்கு அப்புறமும் கூட இவன் அவளையே நினைச்சு சுத்திட்டு இருக்கணும். அப்படிப்பட்ட ஒருத்தவனை தேடி பிடிச்சி லவ் பண்றது தான் என்னோட ஐடியா. அப்படி அவ ஓடி போனதுக்கு அப்புறமும் கூட இவன் அவளையே நினைச்சு சுத்திட்டு இருக்கணும். அப்படிப்பட்ட ஒருத்தவனை தேடி பிடிச்சி காதலிக்கிறது தான் என்னுடைய திட்டம். புரிஞ்சுதா? எங்க, இதெல்லாம் ஜோக் தானே? யோ, என்னோட லைஃப் ஆம்பிஷன் பத்தி சொல்லிட்டு இருக்கேன், ஜோக்ன்ற போய. எங்க, இதெல்லாம் வெறும் ஜோக் தானே? யோ, என்னோட லைஃப் ஆம்பிஷன் பத்தி சொல்லிட்டு இருக்கேன், ஜோக்ன்ற போய. எங்க, இதெல்லாம் வெறும் தமாஷ் தானே? யோ, என்னோட வாழ்க்கையோட லட்சியம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன், தமாஷன்ற போயா? போயா? ஆமாடா. டா போடா. ஏய், அப்புறம் நான் கண்ணமணன் பேச ஆரம்பிச்சிருவேன். ஹ்ம், என்னடா பேசு, பொடிச்சு பல்லுல கேட்டிருவேன். ஏய், அப்புறம் நான் கண்ணமணன் பேச ஆரம்பிச்சிருவேன். ஏய், என்னடா பேசுவ, அடிச்சு பல்லுல கேட்டிடுவேன். ஏய், அப்புறம் நான் கண்ணாமண்ணான்னு பேச ஆரம்பிச்சிடுவேன். ஏய், என்னடா பேசுவ, அடிச்சு பல்லலாக காயிட்டுடுவேன். டேய் லிவி, பார்த்து எப்படியும் உனக்கு கிடைக்க போறதில்ல. இவ போடுற கண்டிஷனுக்கு நீ ஓகேயும் இல்லை. வந்ததுக்கு ஆசை தீர நறுக்கு நாலு திட்டு திருட்டு இங்கே எகிரு. பார்ட்டி எப்படியும் உனக்கு கிடைக்க போறதில்ல. இவ போடுற கண்டிஷனுக்கு நீ ஓகேயும் இல்லை. வந்ததுக்கு ஆசை தீர நாலு திட்டு திட்டு இங்கேருந்து எகிரு. இவ எப்படியோ உனக்கு கிடைக்க போகிறதில்ல. இவ போடுற நிபந்தனைக்கும் நீ சரியில்லை. வந்ததுக்கு ஆசை திர நாலு திட்டு திட்டு இங்கிருந்து எகிரு. ஏய், சரிதான் போடி. உனக்கெல்லாம் வாக் மேனே இதுல ஏற மாதிரி மியூசிக் வேற. பெரிய கிளியர் பண்றாத. ஜாக் பண்ணிடுவேன். போடா டேய். ஏய், போடி. சரிதான் போடி. உனக்கெல்லாம் ஒரு வாக் மேனே அதுல ஏற ரஹ்மான் மியூசிக் வேற. பெரிய கிளியர் பண்றாங்க. சரிதான் போடி. உனக்கெல்லாம் ஒரு வாக்மேனு அதில் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் வேறு. பெரிய கிளியோ பட்ரா இவன்.